இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி பிரிட்டிஷுடைய வணிக கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்துறையை இந்தியாவில் தொழில்துறையை வந்து அதிகப்படுத்துறது இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுடைய மாக்குறது வந்து பிரிட்டிஷுடைய கொள்கை கிடையாது ஏன்னா பிரிட்டிஷுடைய மற்ற காலனி இடங்களை மாதிரியே இந்தியாவும் ஒரு மூலப்பொருள் கொள்முதல் செய்கிற சந்தையாக பகு பகுதியாகவும் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையாக வந்து கருதப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் முதல் உலக போகிறப்போ பொருளாதார நெருக்கடி ஏற்படுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரியான சில எதிர்பாராத சந்தர்ப்பங்களை காரணமாகவும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை விரிவாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பம்பாயில் வந்து பாத்தீங்கன்னா கவர்சி நானாபாய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சுலேருந்து இருந்து எழுவத்தி மூணு வரைக்கும் கவர்சி நானாபாய் என்ற பாரசி இனத்தை சார்ந்த இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி ஆலையை முதன் முதல்ல வந்து தொடங்கினார் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்தியாவில் பம்பாயில் பருத்தி ஆலயம் முதன் முதலில் தொடங்கினவர் யார் அப்படின்னா கவர்ஸ் ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர் இவருடைய பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் இவர் எப்போ வந்து பருத்தி ஆலயம் முதன் முதலில் தொடங்கினாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் நீவிங் கம்பெனி அப்படின்னு அறியப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க உள்நாட்டு போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் அமெரிக்க உள்நாட்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி விவசாயம் செஞ்சவங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்க உள்நாட்டு போர் வந்து பருத்தி விவசாயம் செஞ்சவங்களுக்கு ஒரு வரம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்நாட்டு போருக்கு அப்புறமா பிரிட்டன் அமெரிக்காவிலருந்து தொடர்ச்சியாக பருத்தியை வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சிச்சு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பருத்தி விவசாயிகள்லாம் வந்து துன்ப துயரத்திற்குள்ளானாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இங்கேயே வந்து பருத்தி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும்போது வெளிநாட்டிலருந்து இங்கே வந்து பருத்தியை வந்து இறக்குமதி செஞ்சால் விலை வந்து குறையும் அதனால தான் விவசாயிகள் வந்து துயருக்குள்ளானாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பருத்தியுடைய மலிவான அபரிமதமான உற்பத்தியினால் இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலையை வந்து துவங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பருத்தி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலைகளை வந்து துவங்கினாங்க இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலை வந்து நிறுவப்பட்டதும் அகமதாபாத் அப்புறம் பம்பாய் இந்த மாதிரியான பகுதி வந்து பருத்தி ஆலைகளுடைய முக்கிய மையங்களாக மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அகமதாபாத் ஜவுளி ஆலை நிறுவப்பட்டதும் அகமதாபாத் அப்புறம் பம்பாய் இது வந்து பருத்தி ஆலைகளுடைய முக்கிய மையலாம் மையங்களாக மாறுச்சு நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பம்பாய் மாகாணத்துக்குள்ளே நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்பு நெசவு அப்புறம் மற்ற ஆலைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பம்பாயில மொத்தம் எத்தனை வந்து ஆலைகள் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது நெசவு அப்புறம் மற்ற ஆலைகள்லாம் இருந்துச்சு மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆலைகள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினாலு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பருத்தி ஜவுளி ஆலைகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி எழுபத்தி எழுவத்தி ஒன்றா அதிகரிச்சிருக்கு அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் பருத்தியாளிகளுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து இரநூத்தி எழுவத்தி ஒன்னாக அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையை நிறுவதுல ஒரு முக்கியமான மைல்கல் எது அப்படின்னா இந்தியாவில் இருப்பு பாதையை விரிவாக்கமும் புகை வண்டி போக்குவரத்து அதிகமானது தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்தியாவில் தொழில்துறை நிறுவதுல ஒரு முக்கிய மைல்கல் எதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருப்பு பாதை விரிவாக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் முதல் பயணிகள் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் பம்பாயிலிருந்து தானேவுக்கு இயங்கியது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த படத்தை பாருங்க இதுதான் அந்த ரயில் ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மதியம் மூணு முப்பத்தி அஞ்சு அன்னைக்கு இந்தியாவில் முதல் ரயில் பயணம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில இருக்க போரிபந்தர் ரயில் நிலையத்திலிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தானே அப்படின்ற இடத்த வந்து சென்றுச்சு சென்றடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுடைய ஃபர்ஸ்ட் பத்தாண்டில் இந்தியாவில் மிகப்பெரிய பொறியியல் தொழில் வந்து எது அப்படின்னா ரயில்வே தான் அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வந்து இந்த ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கப்பட்டுச்சு ரயில்வே நிறுவனங்களால் இந்த ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பேர் வந்து வேலை செஞ்சாங்க இந்த ரயில்வே நிறுவனத்தில் அப்படின்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுடைய முன்பகுதியில் சனல் உற்பத்தி இன்னொரு தொழில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பொறியியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க பொறியியல் தொழிலில் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தி இன்னொரு தொழில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்போன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி இருபதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்கே எங்க வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கல்கத்தாவில் வந்து நிறுவப்பட்டுச்சு முதல் சனல் உற்பத்தி ஆலை எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்து நிறுவப்பட்டுச்சு எங்கேன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டுச்சு சனல் தொழில் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக இருந்துச்சு ரொம்பவும் அதிகமாக இருந்ததுனால ரொம்பவும் வேகமாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நாலு ஆலைகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனல் தொழில் வளர்ச்சி வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல்கத்தாவில் மட்டும் அறுபத்தி நாலு ஆலை வந்து இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா துவாரகநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ராய்கஞ்ச் அப்படின்ற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை வந்து நிறுவனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க துவாரகநாத் தாகூருடைய பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை வந்து நிறுவனார் எப்போன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல துவாரகநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்க இந்த படத்துல பாருங்க இதுதான் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுதான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகார்ல இருக்க சாகி நகர்ல டாடா குழுமத்தினால டாடா குரூப்ஸால டாடா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனம் வந்து முதன் முதல்ல சுதேசி இயக்கத்துடைய ஒரு நிகழ்வா அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க முதன் முதல்ல சுதேசி இயக்கத்துடைய ஒரு நிகழ்வா இது அமைக்கப்பட்டுச்சுன்னா இந்த டாடா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டுச்சு இது எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல சாஹி நகர்ல வந்து இருக்கு எப்போ வந்து இது நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பாட்டி பாத்தீங்கன்னா இது வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐரோப்பியர்கள் குழு வந்து பாத்தீங்கன்னா வங்காள இரும்பு நிறுவனத்தை வந்து நிறுவ முயற்சி செஞ்சிச்சு இதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்போதில் வங்காளம் இருந்த எஃகு ஆலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த துறையில் இருக்க மற்ற முயற்சிகளை மற்றவங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து ரொம்பவும் உன்னத நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யார் அப்படின்னா ஜே என் டாட்டா தான் ஜே என் டாட்டா அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்ட ஜாம் ஷெட்டி டாட்டா இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து பரோடாவில் இருக்க நௌசாரி அப்படின்ற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் யார் ஜே என் டாட்டா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் ஜே என் டாட்டாவை இந்திய நவீன தொழிலங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜேஎன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவுடைய வியாபாரத்துக்கு உதவுறதுக்காக அவர் வந்து உலகம் முழுக்க வந்து பயணம் செஞ்சாரு மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிக்கு வந்து உதவுச்சு இந்த மாதிரியான முதல உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா இது வந்து அவருடைய எதிர்கால முயற்சிக்கு வந்து உதவுச்சுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாட்டா குரூப்ஸ் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டாடா குரூப்ஸ் எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் ஜே என் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசியவாதியா பம்பாயில உருவாக்கி அவருடைய நிறுவனம் ஒன்றுக்கு சுதேசி அப்படின்னு வந்து பெயரிட்டாரு ஜே என் டாட்டாவுடைய மகன்கள் யார் யாருன்னா தோராப்ஜி டாட்டா அப்புறம் ரத்தன்ஜி டாட்டா இவங்க வந்து அவருடைய அப்பாவுடைய கனவை வந்து நினைவாக்கி வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க தோராப்ஜி டாட்டா வந்து அவருடைய அப்பாவுடைய நீண்டகால கனவான இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நிறுவனாருன்னு சொல்லியிருக்காங்க இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நிறுவப்பட்டுச்சு யார் நிறுவனாங்கன்னா தோராப்ஜி டாட்டா வந்து நிறுவனார் இதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா தோராப்ஜி டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்களுடைய நுணுக்கங்களை வந்து கற்று தேர்ந்தாருன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு நீர்வின் சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான அவருடைய இன்னொரு கனவு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்நாள் குழை வந்து நிறைவேறலை அப்படின்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மிக பெரிய அளவில் டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உதயமாச்சின்னு சொல்லியிருக்காங்க டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து நிறுவா உருவாக்கப்பட்டுச்சு அப்புறம் இந்திய அறிவியல் கழகம் ஒன்று பெங்களூர்ல டாட்டா குழுமம் வந்து நிறுவியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த இரும்பு மற்றும் எஃகு அலை இருக்குது பார்த்திங்களா அதுல மற்றவங்களை காட்டிலும் டாட்டா வந்து பார்த்திங்கன்னா மிக உன்னத நிலைய அடைஞ்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதோடைய உற்பத்தி வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் முப்பத்தி ஓராயிரம் டன்னில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் டன்னாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இரும்பு மற்றும் எஃகு ஆலையுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதிமூணில் முப்பத்தி ஒன்றாயிரம் டன்னாக இருந்தது பதினேழு பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் டன்னா வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் முதல் தடவையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்துறை ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டுச்சு தொழில் துறை ஆணையம் எப்போ வந்து நியமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து நியமிக்கப்பட்டுச்சு அப்புறம் போர்க்காலத்தில் என்னென்ன தொழில் வந்து அதிக வளர்ச்சியை கண்டுச்சு அப்படின்னா பருத்தி அப்புறம் சனல் அப்புறம் இதே காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து எஃகு துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வளர்ச்சியை வந்து கண்டுச்சு அப்புறம் மேலும் வளர்ச்சி அடைந்த தொழில் நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள்னா காகிதம் வேதிப்பொருட்கள் சிமெண்ட் உரங்கள் அப்புறம் தோல் பதினிடுதல் எல்லாமே அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் முதல் காகித ஆலை வந்து இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படின்ற பெயரில் வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் முதல் காகித ஆலை எங்கே வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா லக்னோவில் வந்து அமைக்கப்பட்டுச்சு எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து அமைக்கப்பட்டுச்சு அந்த பேப்பர் மில்லோடைய பேர் அப்படின்னா கூப்பர் பேப்பர் மில் அப்படின்ற பெயரில் வந்து அமைக்கப்பட்டுருக்கு அப்புறம் இதை தொடர்ந்து ஐரோப்பியர்களால் இதகர் காகித ஆலை அப்புறம் பெங்கால் காகித ஆலை வந்து நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதராஸ் நகரத்தில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை வந்து தொடங்குச்சு தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை எப்போ தொடங்குச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதராஸில் அப்புறம் ஆயிரத் அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தோல் பதினிடும் தொழிற்சாலைகள்லாம் வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கான்பூர் அரசரால் ஒரு தோல் பதனிடுதல் தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு தோல் பதனிடுதல் தொழிற்சாலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் யாரால் அமைக்கப்பட்டதுன்னா கான்பூர் அரசரால வந்து அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் முதல் தடவையாக இந்தியர்களுக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடுதல் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் வந்து அமைக்கப்பட்டுச்சு இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதினெடும் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தாவில வந்து அமைக்கப்பட்டிருக்கு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் மைசூர் கோலார் தங்க சுரங்கத்துல தங்க வெட்டி எடுக்கிற பணி வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இந்தியாவால் நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பருத்தி வந்து வாங்கப்பட்டுச்சு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலுல இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறமா இருபது சதவீதமா குறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பதுல அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியா இருந்துச்சு அப்போ இந்தியா வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்குச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறமா இருபது புள்ளி அஞ்சு சதவீதமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சியை பதிவு செய்த இன்னும் ரெண்டு தொழில்கள் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் அப்புறம் போருக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் தொழிலும் வளர்ச்சியை கண்டுச்சு சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் வந்து மற்றதுக்கு முன்னோடியே இருந்துச்சுன்னு சொல்றாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி இந்த படத்தில் பாருங்கள் இதுதான் ஸ்டேன்ஸ் நூறுப்பு அப்புறம் நெசவு ஆலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி கணிசமான அளவில் வந்து இருந்துச்சு கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஸ்டேன்ஸ் மில் கோயம்புத்தூர் நூறுப்பு அப்புறம் நெசவு ஆலை நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா வேறு எந்த ஆலை வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேன்ஸ் மில் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் எங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்ட நிலத்துடைய வீழ்ச்சி குறைந்த ஊதியத்துல வந்து தொழிலாளர்கள் அப்புறம் குறைந்த வட்டி விகிதத்துல கடன் இது எல்லாம் கோயம்புத்தூர்ல வந்து ஜவுளித்துறையோடைய விரிவாக்கத்துக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழில் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்போது ஆலைகள் அப்புறம் விதை நீக்கிற தொழிற்சாலைகள்லாம் வந்து தோன்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை அப்படின்ற இடத்துல வந்து தொழில் சிமெண்ட் தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஆறுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை ரெண்டுலேருந்து இருந்து உயர்ந்திருக்கு இதே காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் அரிசி ஆலை எண்ணெய் ஆலை அப்புறம் சினிமா நிறுவனங்களுடைய பெருக்கமும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க